கண்களை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கீழே போட்டுருக்கேன் பாருங்க நம்பர் ஒன் கீழே மூணு பாயிண்ட் போட்டிருக்கேன் பாருங்க அன்னமய பிராணமய கோஷங்கள் நான் அன்று ஃபர்ஸ்ட் கண்ணை மூடுறீங்க உடம்பு உடம்பு வந்து உடம்புக்கு வந்து கம்ப்ளீட்டா வெளி உள்ள பிரிக்கிறது கண்ணு கரெக்டா இதை மூடினா உள்ள கம்ப்ளீட்டா குமிஞ்சிடுறோம் அங்க ஆணு ஆணும் கிடையாது பெண் பெண்ணும் கிடையாது எல்லாம் உணர்ச்சி ஏதோ ஒரு இதுக்குள்ள ஒரு கேஸ்க்குள்ள மொபைல் கேஸ்க்குள்ள இருக்கிற ஒரு சிம் கார்டு ஆஃப் பண்ணப்பட்ட சிம் கார்டு மாதிரி இது மட்டும் இருக்க போகுது ஸோ அது மாதிரி இருக்கீங்க நீங்க எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு செகண்டும் நம்ம மனம் புத்தி அகந்த மூணும் உடம்பா இருந்து புலன்களா இருந்து உலகத்தை நிரப்பி வச்சிருக்கோம் அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உள்ள போறோம் கண்களை மூடின உடனே அன்னமய கோஷா உள்ள திரும்பிடுறோம் உடம்பை விட்டு வெளுகிறோம் ஆக்சுவலா அந்த சமயத்துல நீங்க பியூரா அது என்ன ஸ்திதியோ அதுல உள்ள இருந்தீங்கன்னா உடம்பே அது கிடையாது உடம்பும் ஒரு எண்ணம் அந்த எண்ணமும் மாறிண்டே இருக்கு உடம்பை பத்தி நீங்க நினைக்கலன்னா உடம்பு எண்ணம் இருக்காது அங்க உடம்பு அங்க எண்ணம் அங்க இருக்காது இப்ப என்ன வந்திருக்கோம் இங்க இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கண்களை மூடுறீங்க உள்ள திரும்பிடுறீங்க அதுக்கப்புறம் உள்ள வந்து இயக்கம் ஒன்று போயிட்டு இருக்கு பிராணமய இயக்கம் இந்த பிராணமய இயக்கம்ன்றது கம்ப்ளீட் இந்த ஸ்ட்ரக்சரை இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள மனம் பிரவேசிச்சு உங்களை உங்களையா வச்சிருக்கணும் பொறுமா உடம்பை பிடிச்சிக்கிட்டு தான் வந்து எண்ண ஓட்டங்கள் வந்து தன்னுடைய ஆசா பாசங்களை பற்றுக்களை எல்லாத்தையும் வாழ்ந்துகிட்டு இருக்கு அந்த கேமரா கரெக்டா இருக்காப்பா இது மறைக்கலையே கரெக்டா இருக்குல்ல தன்னுடைய அதாவது ஸ்ட்ரிக்டா உள்ளுக்குள்ள அஞ்சாவது இந்த பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒன்னாவது கோஷமா இருக்கிறது வந்து அறியாமை காரண உடல் ஆனந்தமய கோஷம்னு போட்டிருக்கேன் பாருங்க ஆனந்தமய கோஷம்னு போட்டிருக்கேன் பாருங்க தெரியுதாங்க ஏன் ஆனந்தமய கோஷம்னா அதனுடைய சுரூபம் வந்து ஆக்சுவலா பரம்பொருளே அதனால தூக்கம் வந்து நல்ல சுகமா இருக்கு சந்தோஷமா இருக்கு அதனுடைய நேச்சர் ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு நேச்சர் இருக்குல்ல ஒன்னொன்றுக்கு நம்ம சயின்ஸ்ல என்ன போடுவோம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதே போல இந்த மெயினான சயின்ஸ்ல காரண சரீரத்துக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த சரீரம் அது காரண சரீரம் எதுக்கு காரணமா போதீங்கன்னா அறியாமையே காரணமா இருக்கு இப்ப நான் சொல்றது எல்லாம் உண்மைகள் அந்த அறியாமையை நீக்குகின்ற உண்மைகள் நான் என்ன பண்றேன் இப்ப கண்களை மூடினாலே உங்க உடம்பே உங்க மனசுக்குள்ள ஏற்பட்ட ஒரு எண்ண ஓட்டம் நீங்க உங்களை பத்தி நினைக்கலாம் அவங்க நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு யாருக்கோ போலாம் கண்ணை மூடிக்கிட்டு அப்ப வந்து உடம்பு அசைந்திக்குது உடம்பு உபயோகப்படுத்தப்படுகிறது பஸ் வருகிறதுன்னா பஸ்ஸா வருகிறது உயிர் கொண்ட சுட்டறிவு டிரைவிங் பஸ்ஸை ஓட்டும் திறன் கொண்ட ஒரு ஓட்டுநர் ஓட்டி வந்து கொண்டிருக்கின்றார் தானே உண்மை ட்ரெயின் வருகிறது பிளேன் வருகிறது பஸ் வருகிறது கப்பல் வருகிறது ராக்கெட் வருகிறது ராக்கெட் போகிறது அப்படின்னா அதுக்கெல்லாம் இது இருக்கா அங்க அந்த திறமைகள் தானே அந்த திறன்கள் தானே அத போல உள்ள யோசிப்பவன் உடம்பு கிடையாது மூளையே ஸ்தலமா வச்சுக்கிட்டு இருக்கு நனவு நிலையில தலை எழுந்து நிக்கணும் குழந்தை கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் கழிச்சுதான் தலை நிக்க ஆரம்பிக்கும் நீங்க தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி மனம் வந்து ஆக்சுவலா விலகிட்டு இருக்கணும் மனம் விலகி உடம்புல தான் பிடிச்சிட்டு இருக்கிற கிரிப்ப கூட விட்ட பிறகு தலை சாஞ்சிடும் தூங்கிடுவோம் தலை வந்து கிரிப்ப விடணும் முகத்தையும் தலையையும் மனம் வந்து பிரதானமான கேந்திரமா வச்சுக்கிறது சிந்திப்பவர் இங்க இருக்கா மாதிரி நினைக்கிறோம் அதனால எல்லாரையும் கண்களை பார்த்து பார்த்து பேசுறோம் கண்கள் அஞ்சு புலன்கள் எல்லாம் அஞ்சு புலன்கள் வழியாகவும் மனம் பாயுது வெளியில உங்களுடைய நடவடிக்கைகளை வெளிப்படுத்த வாழ ஆசைகளை ஈடேற்றி கொள்ள எல்லா விதமான வினைச்சொற்களுக்கும் செயல்படும் கேந்திரமாக மூளையை பிரதானமாக வைத்துக்கொண்டு முகத்தில் உள்ள ஐந்து புலன்களும் ஞான புலன்கள் புரியுதுங்களா ஞானம்னா என்ன எல்லாமே கிளியரா குவாலிட்டி ஓரியன்ட் இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குமா அப்படின்னா கண்ணாலேயே பார்த்து சொல்லக்கூடியதுதான் என்ன ஒரு ஒரு ஃபர்லாங் இருக்கும் அவ்வளவுதான் இது என்ன கலர்ன்ற அப்படின்னா எவ்வளவோ கோடி கோடி கலர்ல ஒரு கலரை கரெக்டா சொல்லுவோம் அந்த மாதிரி கலர் இதுன்ட்டு துல்லியம் நுணுக்கம் அதனால ஞான புலன்கள்
ஒரு குரல்லேருந்து இன்னொரு குரலை வேறுபடுத்தி காட்டுறோம். ஒருவர் குரலுக்கும் இன்னொரு குரலுக்கும் தூரம் மறைஞ்சிருந்து பேசினா கூட, இல்லை 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 இது அவர் குரல் இல்லை இது இவர் குரல். கிச்சனில் உட்காந்துருப்போம், யாரோ ஒரு ஆக்டர்னுடைய குரல் கேட்கும்போது, யாரு அவர் வந்திருக்காரா டிவியில் அப்படின்னுவோம். இதெல்லாம் எங்கேருந்து கணிக்குது? எல்லாம் கணிக்குது. ஸோ புலன்களும் மனமும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. உடம்பை சுற்றி வெளியில் போயிட்டு போயிட்டு வருது மனம். அதற்கு புலன்கள் புலன்களை உபயோகிக்கிறது. அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மூடிக்கிறீங்க கண்களை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். அங்கே மூடும் பொழுதே கற்பனை ஊற்றிற்கு அடிமையாக ஏவல் புரியும் புலன்களும் மனமும் உடம்பும் ஒரு சேர ஒரு புள்ளியில் வந்து வெறும் எண்ணமாக நிற்குது. எண்ணமாக கூட இல்லை, மௌனமாக கூட ஆகிடும். அதையும் உங்களை வந்து பிராணமய கோஷம் அஞ்சு விதமான பிராணன்களாக இந்த உடல் இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறேன். பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், இதெல்லாம் பலவிதமான உண்ட உணவை செரிப்பதற்கு யோசனை வரத்து கூட உள்ள பிராண மூமெண்ட் வரும், பிராணிக் மூமெண்ட் வரும். கண்களுக்கு பின்னாடி ரெட்டினால காட்சிகள் பதியுது கூட பிராணிக் மூமெண்ட்னால. உடம்பு பூரா பிராணிக் மூமெண்ட். ஸோ அது ஒரு வென்டிலேட்டர் சிஸ்டம் போல, மனத்தின் உணவு அடிமை போல, நம்மளுடைய லோக்கல் மனம் மாதிரி இருக்குது. ஆனால் இது பிரபஞ்ச மனத்திலேருந்து வேறுபடலை. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஸ்தூல சரீரத்தை கண்களை மூடின உன்னையே புலன்கள், உடம்பு, கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், ஞான புலன்கள், கம்ப்ளீட் உடம்பு, இதை விட்டு மனம் வந்து ஒன்றும் பண்ண முடியாம விலகிடுது. அடுத்தது அதுல பிராண இயக்கம் போயிட்டு இருக்கு. அதை பாக்குறீங்க, அது ஒரு மெஷின் போல போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமா வந்து சுவாசமாக ஒன்று போய் வந்து கொண்டிருக்கின்றது. அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றேன். அதை ஃபோக்கஸ் பண்ண உடனே சைலன்ஸ் ஹிட் ஆகிடும். அதை கவனிங்கன்றேன். அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னா என்ன, மூச்சு போகுது வருது போகுது வருது சைலன்ஸ், என்ன வர வேண்டாம். இதை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம்.